அதுக்கு தான் கல்பனா அருண் கல்யாணத்தை உடனே முடிச்சாகணும்னு சொல்றேன். அம்மாவும் இந்த விஷயத்துல ரொம்ப தீவிரமா இருக்காங்க சார். சீக்கிரமா இதை முடிக்க சொல்லி நானும் பேசுறேன் சார். நீங்களும் உங்க அம்மாவும் இந்த விஷயத்துல வேகமா இருக்கிறதெல்லாம் ஓகே, பட் அருணும் இதுக்கு சம்மதிக்கணும்ல. அப்புறம் உன்னை கேட்கணும்னு நினைச்சேன் வித்யா, ரஞ்சிதா வெளியே போனப்போ அருணோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? அவளை வீட்டு விட்டு வெளியே போன அருணே சொன்னாரா இல்ல ரஞ்சிதாவை கிளம்பி போனாதா? ரஞ்சிதா போனாதான் அம்மா வருவாங்கன்னு அருண் சொன்னா, அதை கேட்டதும் அவதான் சார் இந்த முடிவுக்கு வந்தா. ஆனா அவ வெளியில போனப்போ அருண் அவளை தடுக்கவே இல்ல சார், போக வேணும்னு சொல்லல. அதுவே எனக்கு ரொம்ப பாசிட்டிவ் சைனா தோணுச்சு. இனிமேல் அவன்கிட்ட அம்மா பேசி கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசை மாத்திடுவாங்க சார். இல்ல அந்த நம்பிக்கையெல்லாம் நம்ம இருந்துட முடியாது. ரஞ்சிதாவும் அருணும் வெளியே கூட மீட் பண்ணிக்காம நம்ம பாத்துக்கணும். ஆமா, ரஞ்சிதா இப்ப எங்க தங்கியிருக்கான்னு உங்களுக்கு எதுவும் தெரியுமா? இல்லையே சார், அவ எங்க போனா எனக்கு என்ன, ஹிம்ச போய் ஒழிஞ்சுதேன்னு நிம்மதியா இருக்க. ஆனா ஒரு விஷயம் எனக்கு உறுத்திட்டே இருக்கு சார், அவ வீட்டை விட்டு போனப்போ அம்மா சம்மதத்தோட திரும்ப உங்க கையால தாலி கட்டிட்டு வருவேன்னு அந்த ரஞ்சிதா சவால் விட்டுட்டு போனா சார். வித்யா வித்யா, அது மட்டும் நடக்கவே கூடாது வித்யா. அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா ஒண்ணு சேரவே கூடாது வித்யா. சார் என்னாச்சு சார், என்ன சொல்லிட்டு திடீர்னு நீங்க இவ்வளவு எமோஷனல் ஆகுறீங்க? இல்ல அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டு எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுங்க. அருண் கூட கல்யாணம் நடக்கலன்னா கல்பனா அந்த வேலை வேணும்னு கேப்பா, உங்க வீட்டுல இருந்துட்டு உங்களுக்கு குறைச்சல் கொடுத்துட்டே இருப்பா, அப்புறம் தேவையில்லாம உங்க குடும்பத்துல தான் குழப்பம் வரும். அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னா அவங்க கல்யாணத்தை உடனே முடிக்கணும்னு சொல்றேன். புரியுது சார், அருணும் ரஞ்சிதாவும் பார்த்த கூடாதுன்னு தான் நான் இன்னொரு விஷயமும் பண்ணிருக்கேன். அருணும் அவளும் ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யறது சரியா வராது, அதனால அவளை வேலை விட்டு அமிச்சிருங்கன்னு நஜியம் கிட்ட சொல்லிருக்கேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டாரு சார். இன்னைக்குதான் சார் கடைசி நாள், அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வேலை பாக்குறது. சூப்பர் வித்யா, பிரில்லியண்டா மூவ் பண்ணிருக்கீங்க. இந்த டபுள் சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு இன்னொரு கேக் ஆர்டர் பண்ணலாம் போல இருக்க. சார் நான் இப்படி எல்லாம் சிரிச்சு சந்தோஷமா இருந்து ரொம்ப நாள் ஆச்சு சார். இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். நன்றிங்கிறதையும் தாண்டி நான் உங்ககிட்ட, வித்யா நீங்க தேங்க்ஸ் சொல்றது எனக்கு பிடிக்கல, விட்டுருங்களேன். ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள எதுக்கு அந்த தேங்க்ஸ் எல்லாம்? கல்பனா அருண் கல்யாணம் நடந்த உடனே நம்ம இதை விட பெரிய பார்ட்டியா செலிப்ரேட் பண்ணுவோம், ஓகேவா? என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி டல் ஆயிட்டீங்க? ஒண்ணு இல்ல சார். சரி உட்காருங்க, உட்காந்து கேக் சாப்பிடுங்க. ஏய், யா ரஞ்சிதா இடத்துக்கு நீ வரலான்னு பாக்குறியா? சான்ஸே இல்ல. நீ அந்த டாபிக் எடுக்கிறப்பெல்லாம் நான் உன்னை இப்படி தாண்டி ஆஃப் பண்ணுவேன்.